அதாவது நம்ம சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தட்டுக்குள்ளே ஒரு ஈ விழுந்துருச்சு. அந்த ஈயவே எடுப்போமா வேணாமா, இல்லை எடுத்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில், சோத்தில் இருக்கிற ஈயவே எடுத்து போட முடியாதவர் சேர்த்து இருக்கிற எருமை மட்டை தூக்கி போட முடியுமா? சார் சொல்கிறாரு, தனித்தனியாக ரெட்டையில சின்ன இல்லாமல் நிற்க சொல்லுங்க. ஏங்க, ரெட்டையில சின்ன இருக்கிற போதே அந்த பக்கம் தெக்க ஒன்று வாஷ் அவுட் ஆயிடுச்சுங்க. அப்போ சின்னம் இல்லாமல் நின்றால் கதை முடிஞ்சு போயிருக்கும். அதனால் இது வந்து இந்த சின்னம்தான் பல சட்டமன்ற நாடாளுமன்ற எம்பி எம்எல்ஏவை உருவாக்கி இருக்குது. இந்த சின்னம் தான் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. இது ஒன்று. அதனால சின்னம் இல்லைன்னா எல்லாருமே காலி. அப்ப இன்னொன்னு நான் கேட்கறேன், சின்னம் இல்லாம இருக்க சொல்றீங்களே, சில பேர் சின்னத்தை பச்சை குத்திருக்காங்களா? அந்த பச்சை அந்த சின்னம் இல்லைன்னு ஒன்னு அந்த சின்ன அந்த பச்சை தூத்து போற அழிச்சிருமா? அது அவரவருடைய உரிமை. ஆகவே அந்த சின்னம் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 1,65,00,000 வாக்குகளை 2021 வாங்கியிருக்கு. அக்னிஸ்வரன் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு பேசுறதை சொல்லல, 2021 26 வரைக்கும் அதுதான் செல்லும். ஒன்னு. ரெண்டாவது, என்ன மெஷர்மெண்ட், என்ன அளவுகோல்னு கேக்குறாரு. ஏங்க, என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க 2021 முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் நின்றாரு, அதுதான் மெஷர்மெண்ட் அளவுகோல். ஓட்டு போட்டாங்கல்ல, அப்ப அந்த ஓட்டு போட்டதன் அடிப்படையில் தானே எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அப்ப இதுக்கு முன்னாடி 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார்ல, அப்ப அதுவும் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட, அன்னைக்கும் 122 பேர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பக்கம் இருந்தாங்க, அன்னைக்கும் 11 பேர் எதிர்த்தாங்க. இன்னைக்கும் ஒருங்கிணைப்பாளர் பதவியை நின்று மாறு வேடத்தில் நின்று எதுக்குறாங்க, நாளைக்கும் கோர்ட்டுக்கு போய் அதை எதுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த இதையெல்லாம் எதிர்கொண்டு எடப்பாடி கே பழனிசாமி வருவார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர் சார் சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்ன ஏங்க இரு ஜானகி ஜே அம்மா இருந்தபோது அப்ப வந்து ஜெயலலிதா அம்மா பக்கம் 27 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, 2 பேர் வந்து இந்த பக்கம் இருந்தாங்க, ஐயா ஆர் எம் வீரப்பன் அவரோட ஜானகி அம்மா இருந்தாங்க. அப்போ 27 ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, பெரும்பான்மை. அது கூட தான் இந்த 2 பேரை இருந்தவங்க போய் சேர்ந்தாங்க. அப்ப மெஜாரிட்டியோட தான் இந்த மைனாரிட்டி போய் சேரணும். அப்ப கூட இப்ப சொல்றேன், இப்ப கூட 66 பேர்ல இந்த 63 பேரோட தான், இந்த 63 பேரோட தான் இந்த 3 பேர் போய் சேர வேண்டிய காலம் வரும். நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க பக்கத்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த உதாரணத்துக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆக ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் இயங்கும். அதனால வந்து உடனே அவர் என்ன ஸ்கேலு அப்படின்றத எந்த பத்திரிகையிலும் என்ன ஸ்கேலுன்னு சொல்லல. அதனால நாம இப்ப சொல்ல முடியாது, அது நீதிமன்றத்தில் அவங்க போய் சொல்லிக்கிறட்டும், அதை பார்க்கட்டும். ஆனா இப்ப நான் கேட்க வேண்டியது, நீங்க சொன்னது இவங்க 3 பேர்த்த ஸ்ரீவாரி மண்டபத்தில் நீக்கிறாங்க, அவங்க 2 பேர்த்த திரு எடப்பாடி கே பழனிசாமியும் கே பி முனுசாமியும் இவர் இங்க ஒருங்கிணைப்பாளர் நீக்கிறாரு. அப்ப மொத்தம் இன்னைக்கு வந்து ஒரு 5 பேரை அதிமுக கட்சி இருந்து நீக்கிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே அந்த 5 பேர் தான் அதிமுகவை இயக்குறாங்கன்றது தெரிஞ்சு போச்சா? இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறது இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள். ஒரு தனி மனுஷனுக்கு எவ்வளவு பதவி கொடுத்தாலும் அரசியல்வாதிக்கு, தனி மனுஷன் கூட போங்கடா ஏய் எனக்கு வேணாடா என் குடும்ப போயிருவாங்க, ஆனா அரசியல்வாதியை நின்று அரசமைப்பு சட்டத்தின் படி இந்த சுழல் விளக்கில் நின்றவங்களை பதவியை வாங்கவே முடியாது. அதனால இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து எங்க போகும்? அடுத்த இந்த பவர் சென்டருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா கோர்ட்டுக்கு போகும். சார், ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா அவங்களுக்கு 2 பசங்க, சொத்தை பிரிக்கும் போது பிரச்சனை வருதா? அப்ப கோர்ட்டுக்கு போறாங்களா? அப்ப சொத்தை சாதாரணமா ஒரு 10 லட்சத்துக்கு கோர்ட்டுக்கு போறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய சொத்து? மக்கள் சொத்து இருக்கு, அது இல்லாம கட்சிக்கு சொத்து இருக்கு, விடுவாங்களா? அதனால இது கோர்ட்டுக்கு தான் போவாங்க. அந்த கோர்ட்ல வந்து என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். ஆனா கட்சி சின்னத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துக்கு போவாங்க. இப்ப தேர்தல் இல்லாததுனால கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க. எப்ப வரும்? 2024 தான் இந்த சிக்கல் வரும். அப்ப தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்குதுன்றத இப்ப எதுவும் சொல்ல முடியாது.